லைட்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. லேசர் லைட்டை வைத்து நானோ சேட்டலைட்டை உந்தி தள்ள முடியும் என்றால் எரிபொருளுக்கு பதிலாக ஒளியை உந்தி பயணிக்கும் ராக்கெட்டை செய்யலாமே, இது சாத்தியமா? ஆர்வக்கோளாறு கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேள்வி கண்ணம்பத்தில் நம்ம பார்க்கலாம். ஒளியை வச்சு நாம் இன்றைக்கி இருக்கிற இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாத்தையுமே எல்லாம் தள்ள முடியாது. ஒளியை வச்சு, அதாவது லேசர் பீமை வச்சு செயற்கைக்கோள்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளும்படியான உந்து விசையாக பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆய்வுகள் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆய்வுக்காக எடுக்கப்பட்டிருக்க இந்த சேட்டலைட்டுகளை வந்து நானோ சேட்டலைட் அப்படி சொல்லுவாங்க. நானோ சேட்டலைட்டுகளுடைய எடை பொதுவாக எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் இருந்து அதற்கு குறைவான ஒரு எடையாக தான் இருக்கும். இந்த லேசர் பீமை வச்சு தள்ளப்படுற செயற்கைக்கோளானது 10 மீட்டர் நீளத்துக்கு இருக்கும். ஆனால் இதோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தான். ஸோ இவ்வளவு எடை குறைவான ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கி லேசர் பீமை கொண்டு அதை தள்ளி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிற நட்சத்திர குடும்பங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்யற ஒரு முயற்சியில் வந்துட்டு ஆய்வாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பிரேக் த்ரூ ஸ்டார் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. எடை குறைவான இந்த லைட் செயல் செயற்கைக்கோள்களை தள்ளுறதுக்காக பூமியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசர் பீம்களை அந்த செயற்கைக்கோள் நோக்கி அனுப்புவதற்கு கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் வழியாக என்ன செய்வாங்க அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த லேசர் பீம்களை இந்த செயற்கைக்கோள் மீது வந்துட்டு செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா இந்த செயற்கைக்கோள் அதோடைய உந்து சக்தியால் விண்வெளியில் பயணிக்கும். இது வந்து 1, 2 அப்படின்னு வந்து இவங்க விண்வெளியில் ஏற மாட்டாங்க. ஏகப்பட்ட லைட் செயல் செயற்கைக்கோள்களை வந்துட்டு விண்வெளி ஏவி அதில் எல்லாத்து மேலேயும் லேசர் பீம் வச்சு அவங்க அதை தள்ளுவாங்க. இப்படி தள்ளப்படுற இந்த லைட் செயல் பீம் இருக்கு பார்த்தீங்களா, லைட் செயல் அந்த செயற்கைக்கோள் வந்து ஏதாவது ஒரு செயற்கைக்கோள் தான் அதி தொலை தூரத்துக்கு வந்துட்டு பயணிச்சு போக முடியும். காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நிறைய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க ஆய்வாளர்கள். நாம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த செயற்கைக்கோள்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் செயற்கைக்கோள்கள், அதாவது குறைஞ்சது வந்து 100 கிலோல இருந்து அந்த செயற்கைக்கோள்களோட எடை வந்து இருக்கும். இவ்வளவு அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் எல்லாமே லேசர் பீம் வச்சு நம்மளால் நகர்த்த முடியாது. அதனால தான் நாம் இன்றைக்கி விண்ணில் ஏவிட்டு இருக்கிற செயற்கைக்கோள்களுக்கு வந்து லேசர் பீமை வச்சு அதை தள்ளும் அந்த முயற்சியில் நாம் ஈடுபடலை.